வணக்கம் மெடிசினல் லைவ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற தாவரத்தோட பெயர் வெள்ளை தூதுவளை. இங்கு சித்த மற்றும் ஆயுர்வேதத்தில் அதிக அளவு பயன்படுத்தப்படுவது ஊதா நிறப்பூக்களுடைய தூதுவளையைத்தான். வள்ளலார் அருளியதாக கருதப்படும் வெள்ளை தூதுவளையை இன்றளவும் தாவரவியல் பெயரால் அடையாளப்படுத்தப்படவில்லை என்பதே நிதர்சனமான உண்மை. இந்த வெள்ளை தூதுவளையை ஹெர்பாரியம் ஸ்பெசிமனில் நாங்கள் தேடிய போதுதான் உண்மை தெரிந்தது. இந்த வெள்ளை நிறப்பூக்களை இன்றளவும் அடையாளப்படுத்தப்படவில்லை என்பது. இதனை ஆய்வு செய்து மெடிசினல் லைவ் ஒரு ஆய்வறிக்கையை சமர்ப்பிக்க உள்ளது. ஊதா நிறப்பூக்களையுடைய தூதுவளையின் தாவரவியல் பெயர் சொலானம் ட்ரைலோபேட்டம். இது சொலனேசி குடும்ப வகையைச் சேர்ந்தது. தூதுவளையின் வேறு தமிழ் பெயர்கள் என்று பார்த்தோமேயானால் குடலம், நிட்டிடம், சாந்துணையாட்டம், சூறை, துதி, துதளை, தூதுவளை, தூதுவளம் என்பதாகும். சூறை என்ற தாவரம் கபிலரின் சங்க இலக்கிய தாவரப்பட்டியலில் இடம்பெற்றுள்ளது. சூறை என்பதை சிலர் தூதுவளை என்றும் பிரம்பு செடி என்றும் குறிப்பிடுகின்றனர். சித்த மருத்துவர்களால் இந்த தூதுவளையை ஒரு அரிய வகையாக பார்க்கப்படுகின்றது. வள்ளலாரால் இது காயக்கல்பம் என்று அடையாளப்படுத்தப்படுகின்றது. ஊதா நிற தூதுவளையை விட இது அதிக அளவு மருத்துவ குணம் கொண்டதால் இதை சங்க தூதுவளை என்றும் முதன்மை தூதுவளை என்றும் அடையாளப்படுத்தப்படுகின்றது. வெள்ளை தூதுவளை சித்த மருத்துவர்களால் த்ரோட் கேன்சருக்காக ஒரு அரிய மருந்தாக பார்க்கப்படுகின்றது. போகர் கற்பம் 300 105 பாடலில் வெள்ளை தூதுவளையை பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது. கருதியதோர் சங்க தூதுவளை தன்னை சமூலந்தான் பிடுங்கி வந்து சாறு வாங்கி பருதியதோர் படிச்சாறு அளந்து கொண்டு பாங்கான பூநீரு பழந்தான் போட்டு அருதியதோர் அயக்கரண்டி தலை துலக்கி ஆசில்லா சூதமது பழந்தான் விட்டு சருதியதோர் சாரதனை சுருக்கு போட சமரசமாய் கட்டியே மணி போல் ஆமே. மற்றும் ஒரு பாடலில் வலிமையென்ன ஏழானை பலமுண்டாகும் வந்தொடு தூதுவளை சூரணம் செய்து மலையாதே இருவகை சூரணமும் கூட்டி மனது போல் பெருகடி நீ கொள்வாயப்பா உளையாமல் 3 மண்டலந்தான் கொல்லு உகமுடிந்து மறுபிறவி இல்லையப்பா. அலையாமற் பிறக்கிறதும் சாவதுந்தான் அவனதினில் வழக்கம் ஒன்று சொல்லலாமே. உடல் வளம் மற்றும் 7 யானை வலிமை பெற ஊதா நிறப்பூக்களை பூக்கும் தூதுவளையுடன் மற்றும் சங்க தூதுவளை அதாவது வெள்ளை தூதுவளை சம்மூலத்தை சம அளவு உண்ண வேண்டும். வெள்ளை நிற தூதுவளை தாவரத்தில் இன்றளவும் ஆய்வுகள் நிகழ்த்தப்படவில்லை என்பதே நிதர்சனமான உண்மை. ஊதா நிறப்பூக்களையுடைய தூதுவளையின் இலையைத்தான் நாம் அதிகளவில் மருத்துவத்திற்காக பயன்படுத்துவோம். இத்தூதுவளையின் இலையில் உள்ள ஃபைட்டோகெமிக்கல்ஸ் சாப்பனின்ஸ், ஃபைட்டோஸ்டிரால்ஸ் மற்றும் டானின்ஸ். தூதுவளை அதிக அளவில் கேன்சர் தயாரிப்பு மருந்துகளில் பயன்படுத்தப்படுகிறது. காரணம் இந்த இலையில் உள்ள சாப்பனின்ஸ் ஃபைட்டோகெமிக்கல்ஸ் தான். சாப்பனின்ஸின் பண்புகள் என்னவென்றால் இரத்தத்தில் உள்ள கொலஸ்ட்ராலின் அளவை குறைக்கவும் கேன்சர் பாதிப்புகளிலிருந்து மீட்கவும் இந்த சாப்பனின்ஸ் பயன்படுகிறது. கையளவு வெள்ளை தூதுவளையின் இலைகளை பறித்து நெய்யில் வதக்கி சிறிது உப்பு மற்றும் மிளகு சேர்த்து மைய அரைத்து சாதத்தினுடன் சேர்த்து சாப்பிடும் பொழுது நாள்பட்ட கபம் சிரமமின்றி மலத்தின் வழியே வெளியேறும். வெள்ளை தூதுவளையின் இலைகளை சிறிதளவு நல்லெண்ணெய் கடுகு வெங்காயத்துடன் வதக்கி சாப்பிட்டால் நாள்பட்ட வறட்டு இருமல் நீங்கும். வெள்ளை தூதுவளையின் இலைகளை தேங்காய் எண்ணெயில் போட்டு சூரிய வெளிச்சத்தில் 40 நாட்கள் ஊற வைத்து தலைக்கு பயன்படுத்தி வர காது மூக்கு மற்றும் தொண்டையில் ஏற்படும் நோய்கள் குணமாக வாய்ப்புகள் அதிகம். 50 கிராம் வெள்ளை தூதுவளையின் இலையை 2 இன்ச் இஞ்சி மற்றும் 2 மிளகுடன் சேர்த்து அரைத்து தண்ணீரில் கலந்து 3 வேளை சாப்பாட்டிற்கு முன் 15 நாட்கள் தொடர்ந்து சாப்பிட்டு வர ஆஸ்துமா குணமாக வாய்ப்புகள் அதிகம். 10 கிராம் வெள்ளை தூதுவளையின் இலையை நீரில் கொதிக்க வைத்து குடித்து வர சுவாச பிரச்சனைகள் நீங்கும். 5 கிராம் வெள்ளை தூதுவளை மற்றும் 5 கிராம் வெள்ளை விஷ்ணு கிரந்தி இலையின் பொடி இரண்டையும் பாலில் கலக்கி குடித்து வர நரம்பு தளர்ச்சி நீங்கி உடல் வலிமை பெறும். கையளவு வெள்ளை தூதுவளையின் பூக்களை பறித்து நெய்யில் வதக்கி சோற்றில் பிசைந்து சாப்பிட்டு வர பெண்களின் மாதவிடாய் தூண்டப்பட்டு மலட்டுத்தன்மை நீங்க வாய்ப்புகள் அதிகம்.
வெள்ளை தூதுவளையின் பழங்கள் மலட்டுத்தன்மையை தீர்க்கும் ஆற்றலுடையது. இன்றளவும் வெள்ளை தூதுவளை மற்றும் வெள்ளை விஷ்ணு கிரந்தியின் வேர்களை தாயத்தில் இட்டு கழுத்தில் கட்டினால் சுரம் சளி நீங்கும் என்பது சிலரின் நம்பிக்கை. மெடிசினல் லைவ் சார்பாக ஒசூரை சேர்ந்த சமூக ஆர்வலர் ஹரிபிரசாத் அவர்களுக்கு சிவப்பு சங்கு நாராயண சஞ்சீவி, மகாவில்வம், சிவப்பு பொன்னாங்கண்ணி, நாட்டு பொன்னாங்கண்ணி, பொன்னாங்கண்ணி, வசம்பு, சித்தரத்தை, ஆடாதொடை, காட்டு துளசி, வெட்டிவேர், சங்கம் குப்பி, அமிர்த சஞ்சீவி, சிறுகுறிஞ்சான், சீந்தில் கொடி, மஞ்சள் கரிசாலை, நீர் பிரம்மி, சர்க்கரை வேம்பு, கபால மூலிகை, ரணகல்லி, மாகாளி கிழங்கு, முட்சீந்தில், மீன் புதினா போன்ற 25 தாவரங்கள் இலவசமாக வழங்கப்பட்டது. உங்கள் ஆதரவிற்கு நன்றி.